ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நடை சரியில்லை, உடை சரியில்லை, என்கிட்ட இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம, கொஞ்சம் கூட கலங்காம, ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழன்று சுழன்று உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான், மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா, இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அத நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மாறினது என்னவோ நான் தாங்க, அப்படி மாத்தினது நீங்க தான், மக்கள் தான். என் பொசிஷன் எது, என் பொறுப்பு எது அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும் டிசைட் பண்றதே நீங்க தானே. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இதோ இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்க எப்ப போல உழைப்பேன், ஓய்வு இல்லாம அலட்டிக்காம அசராம. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை, எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும். தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க. மாநாடு முடிஞ்சு திரும்ப ஊருக்கு போறப்போ எல்லாருமா பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அடுத்தடுத்த களங்களையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சந்திப்போம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நம்மளோட இந்த செயல் திட்டங்களை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதில் இருக்கிற நம்ம மக்களுக்கு தேவையான முக்கியமான சில ஹைலைட்ஸ் மட்டும் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நாம முக்கியமா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசான பெரியவங்களுக்குமான பாதுகாப்புல தான். அதை உறுதி செய்யறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு தனித்துறையும் இலாக்காவும் ஏற்படுத்தணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஏற்றத்தாழ்வு இல்லாத கல்வி, மருத்துவ வசதி, நல்ல குடிநீர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமமா கிடைக்க செய்யணும். அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தி அதை அனைத்து மக்களோட அடிப்படை உரிமையாகவும் ஆக்கணும். அப்புறம் இந்த அரசியல் மற்றும் பொருளாதார சமநிலை சமூகம் உருவாக்கணும்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையை அமல்படுத்தணும். அதுக்கு பல மாநிலங்கள்ல பல வருஷ கோரிக்கையா இருக்கிற
காஸ்ட் சென்சஸ் நடத்தணும் அப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் சரியா சமமா கிடைக்கும் அதுதான் சரியான சமூக நீதிக்கான அணுகுமுறையாகவும் இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இது ஒரு அரசியல் அணுகுண்டு எஸ் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பாம்ப் மக்களோட மக்களா நாம இனிமே களத்துல தொடர்ந்து நிக்க போறோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாம ஒவ்வொரு வீட்லையும் உண்மையா உயிரா உணர்வா உறவா நாம இருக்கும் அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை நமக்கு 100% இருக்கு இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்மள நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுட்டானே பழக்கம் அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் 2026 ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு a new year of a new political field confident ஆ இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான் யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான் இவனுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள் இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல இங்க தாக்கி பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி டீசன்ட் அப்ரோச் டீசன்ட் அட்டாக் ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சாரி 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 ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துச்சா சாரி சாரி ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்